சங்கீதம் 79. ஆசாபின் சங்கீதம். நியாய தீர்ப்புக்காக 7வது ஜபம். 79வது சங்கீதம் எருசலேம் தேவாலயம் ஆகியவற்றின் அழிவை குறிப்பிடுவதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தைப் போலவே இந்த சங்கீதமும் புலம்பல் பாடலாய் இருக்கிறது. எரேமியா இந்த சங்கீதத்தில் இருந்து 6, 7 ஆகிய 2 வசனங்களையும் சொல்லி ஜபம் பண்ணுகிறார். உமை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே என்று எரேமியா கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார். எரேமியா 10:25. எரேமியாவின் ஜபம் சங்கீதம் 79:6-7 ஆகிய 2 வசனங்களாகும். எருசலேமும் தேவாலயமும் இடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த சங்கீதம் தீர்க்க தரிசன ஆவியினால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சபைக்கு இருளான காலம் வரும். இருள் மேகம் போல சூழ்ந்திருக்கும். அந்த இருண்ட காலத்திற்கு சபையை ஆயத்தம் பண்ணும் விதமாய் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம். தேவனுடைய ஜனங்கள் மிகவும் பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். சங்கீதக்காரர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற உபத்திரவங்களை தேவனிடத்தில் முறையிடுகிறார். தேவன் தாமே தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையை கட்டளையிட வேண்டும் என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தமது கிருபையினால் தங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் தங்களை மீட்க வேண்டும் என்றும் சங்கீதக்காரர் தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்.